ஹாய் ஹலோ, குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல சூப்பரான பாரம்பரியமான சிகப்பரிசி உப்புருண்டை பார்க்க போறோம். இந்த சிகப்பரிசி உப்புருண்டைக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சிகப்பரிசி உப்புருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: சிகப்பரிசி மாவு 1 கப், தேங்காய் துருவல் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, காய்ந்த மிளகாய் 2. சிகப்பரிசி உப்புருண்டை இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு உப்புருண்டைனா என்னென்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு. அந்த காலத்துலலாம் வந்து ஸ்நாக் டைமில், அதாவது ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி, இது வந்து இன்றைக்கி நம்ம சிகப்பரிசியை வச்சு பண்ணுறோம், நீங்கள் வந்து எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துகிட்டு இந்த டிஷ்ஷை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தில், அதாவது ஒரு 20 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இப்போ வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக கொஞ்சம் மாற்றி சிகப்பரிசி வச்சு பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிற மாவு தான். நீங்கள் வந்து அரிசியாக வாங்கிட்டு அதை ஊற வச்சு கழுவிட்டு இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு 1 கப் அளவு எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். அதாவது 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி, அந்த கணக்கு. இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு. கிட்டத்தட்ட ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சாச்சு. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு. அடுத்தது சீரகம், கடலைப்பருப்பு. இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த மாவு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு வந்து ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறட்டும், அதாவது கையில் எடுக்கிற அளவுக்கு ஒரு சூடு வரும்போது நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை ஆற வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டீமரை வச்சிடலாம். நான் வந்து வாழையில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே எண்ணெய் தடவிட்டும் வைக்கலாம், இல்லைனா ஏதாவது துணி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். இந்த பக்கம் ஸ்டீமர் நல்லா சூடாகட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச இந்த மாவு வந்து கொஞ்சம் ஆறட்டும், கையில் எடுக்கிற பதம் வர வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது வந்து ஆறியிருக்கு. ரொம்ப ஆற விட்டுட்டாலும் நமக்கு வந்து அந்த ரவுண்டாக பவுல் பிடிக்க வராது. ஸோ இப்போ ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஸ்டீமும் வந்துடுச்சு. இந்த உருண்டையெல்லாம் இதில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம்.
10 நிமிஷமா நம்ம உப்பு உருண்டை சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்ல ஸ்டீமும் வந்திருக்கு. இது பெர்ஃபெக்ட்டா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். யம்மியான ஹெல்தியான சிகப்பரிசி உப்பு உருண்டை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மோர் மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ தட் நம்ம அந்த மோர் மிளகாவோடவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பிகினர்ஸ்க்கு எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் கையை நினச்சிட்டு அதை தொட்டு பார்க்கும்போது கையில் மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் சுஜா.